ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆபிரகாமுடைய ஒரு காரியத்தை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். என்னது? நம்பிக்கை. உங்களிடத்தில் இடத்தில் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அது கடவுளுக்கு நீதியாக எண்ணப்படும். இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்காதபடி, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்காதபடி, பணத்தின் மீது பலத்தின் மீது நம்பிக்கை வைக்காதபடி, உலக பற்றவற்றவர்களாக இவற்றெல்லாம் உண்டாக்கிய கடவுள் மீது மட்டும் நம்பிக்கை யார் வைக்கிறார்களோ அது கடவுளுடைய பார்வையிலே நீதியாக கருதப்படுகிறது, நம்பிக்கை. இரண்டாவது பிரியமான நீதிமொழி 11:1 வாசிக்கிறோம். கள்ளத்தராசு ஆண்டவருக்கு அருவறுப்பானது, சரிநிறைய அவருடைய திருவிளமாம். அதாவது வாழ்வுக்கும் வார்த்தைக்கும், வார்த்தைக்கும் வாழ்வுக்கும், ஜெபத்துக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாத வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளைகளாக சொன்னால் அந்த வாழ்வு கடவுளுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. ஏசாயா 30:21 வாசிக்கிறோம். இடது பக்கமோ வலது பக்கமோ நாம் சாயாதபடி இதுதான் வழி, இதில் போங்கள் என்று சொல்ல கடவுளுடைய வார்த்தையை கேட்போம். ஆக கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இடது பக்கமோ வலது பக்கமோ சாயாதபடி தவறி விடாதபடி அவர் காட்டுகின்ற பாதையில் யார் நடக்கிறார்களோ அவர் செல்லுகின்ற பாதை அவருக்கு நீதியாக இருக்கிறது. இத்தகைய நீதியிலே நாம் பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.